வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா மால்புவா. அது என்னென்ன, அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்வீட் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கனால நான் மூணு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தனா ரெண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் வந்து செவ்வாழை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த மூணு வாழைப்பழத்தையும் நான் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு அகலமான பவுலில் உரித்த வாழைப்பழத்தை வச்சு நீங்கள் ஃபோக் வச்சு கூட இல்லை மேஷர் வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாகவே வந்துட்டு ஜார்லேயே நான் அப்ளை பண்ணிட்டேன். இது மூணையும் கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி இதுன்னா நம்ம தனியாக கூட சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். வறுத்தது வறுக்காது எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அதே ஜார்லேயே நம்ம இந்த மாவையும் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு டம்ளர் அளவு பால் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ அதில் வந்து அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன். அதே போல் இப்போ மாவு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் அரைக்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான். அந்த ஒரு கப் அளவு மாவுக்கு வந்து நம்ம ரெண்டரைலேருந்து மூணு டம்ளர் வரையில் நமக்கு பால் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். என்ன நம்ம ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து பண்ணையில் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவோட பேட்டர் வந்து கொஞ்சம் இறுக்கமாக தெரியுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா தளர்வாக கலந்துக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து இட்லி மாவு மாதிரி இறுக்கமாக இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரியும் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு லெவலில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது விட்டு விட்டாக விழுகாமல் ஒரே ஈவனாக விழுகணும். கரண்டியிலேருந்து மாவு எடுத்து கீழே கொட்டணும்னா ஒரே ஈவனாக விழுகணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். இது வந்து அப்படியே ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேனில் ஒரு கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவு வளர்ந்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் ஒரு கப் அளவு சக்கரை, ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சக்கரையை வந்து நல்லா கரைச்சி ஒரு கொதி வரணும், அந்த அளவு வரையில் நம்ம வச்சுக்கலாம். நல்லா இப்போ கலந்து கொடுத்துருங்க. சக்கரைப்பாகு ரொம்ப இந்த கம்பி பதம் அப்படின்ட்டுலாம் வரணும்னு தேவையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் சக்கரை கரைஞ்சி நல்ல கொதி வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இந்த கரண்டி வச்சு நம்ம பார்க்கையில் லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும் பார்த்தீங்களா, அந்தளவு வந்ததுனாவே போதும். ஒரு கம்பி ரெண்டு கம்பி பதம் வரணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. நல்ல சக்கரை கரைஞ்சி கொதி வரணும், அவ்வளோதான். நல்லா கரைஞ்சிச்சு, இப்போ கொதிக்கவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதி வரணும். இப்போ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை தொட்டு பாருங்கள். அந்த ஓரளவு பிசு பிசுப்பு வருதா என்னன்னு பாருங்கள். வரல அப்படின்னா ஜஸ்ட் இன்னொரு கொதி விடுங்க. அப்போ அதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் வந்துட்டு வெள்ளைச்சக்கரையோடு பொடிச்சு வச்சுருந்தேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃபுட் கலர் ஏதாவது இருந்தாலும் துளி சேர்த்துக்கோங்க, அதுவே நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டச் பண்ணி பார்ப்போம். லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஒரு கொதி வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுவோம். நல்லா இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ தொட்டு பார்க்கலாம். அந்த பிசு பிசுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. வந்தோடனே இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு இதில் வச்சுருவோம். இதை அப்படியே அந்த பாத்திரத்தோடையே இந்த ஜீரோ இருக்கட்டும். இந்த சக்கரப்பாக வந்து நம்ம வேறு இதில் மாற்ற வேணாம். அகலமான பாத்திரம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த காயிற ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, அப்போவே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல மாவு வந்து நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கரண்டியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துலேருந்து அதுவே தானாக மேலே வந்துடும், ஓகேங்களா? பாருங்கள் இதுவே அப்படியே ஃபஸ்ட்டு நான் சென்டரில் தான் விட்டேன், அதுவே மேலே வந்துருச்சு. இப்போ அடி சைடு வந்ததுக்கப்புறமா இப்போ மேல் சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம்.
இப்போ இது ரெண்டும் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுப்பு வந்து ரொம்ப அதிகமும் படுத்திட வேண்டாம், டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கனால டக்குன்னு கலர் மாறிக்கும், ஸோ அதனால் நமக்கு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அதே லெவல்லையே செஞ்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்ல வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயை பிழிஞ்சிட்டு நம்ம அந்த ஜீரோ பாகில் சேர்த்திடலாம். சக்கரைப்பாக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சேர்த்திடலாம். டைரெக்டாகவே நம்ம சேர்த்திக்கலாம், சூடோடு இருக்க ஆறி தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதில் அப்படியே ஜீரோலேயே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே வந்து அழகாக வந்து நட்ஸெல்லாம் நல்லா நீங்கள் தூவிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான மால்போ ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.